அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்கள் பேன் கார்டை ஆதார் கார்டு கூட இணைச்சிட்டிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இனி உங்களுக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி இருக்குது. இத்தனை நாளாக அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. திரும்ப திரும்ப வந்து இனி இந்த மாதம் கடைசி இந்த மாதம் கடைசின்ட்டு யாரும் இணைக்கிற மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னு இப்போ போடு பெனால்ட்டியை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் தான் வரும். அப்போ 1000 ரூபா தான் தப்பிச்சோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா 10000 ரூபாய் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த ஃபெயின்லேருந்து நான் தப்பிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. சரி, அது எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். நிரந்தர கணக்கு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமான வரி கட்டுறவங்களுக்கு இது வந்து கட்டாயம். நம்பரும் எழுத்துமா இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல 3 எழுத்து வரும், அது வந்து பார்த்திங்கன்னா வருஷப்படி வரும். அதில் வரக்கூடிய 4வது எழுத்து வந்து பி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பர்சனல்னும், சி அப்படின்னா கம்பெனி, எஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சுருக்கிற கம்பெனி, டி அப்படின்னு வந்தால் ட்ரஸ்ட்டு. இதில் 5வது வரக்கூடிய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேருடைய முதல் எழுத்தாக இருக்கும். ஒரு மனுஷங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டு தான் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா 2-3 கம்பெனி இருந்துச்சுன்னா அதோட பேரில் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்க முடியும். இந்த வாரம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட 2021ஆம் ஆண்டு நிதி மசோதாவில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பேன் ஆதார் இணைக்கலைன்னா தாமத கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டி வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதற்காக அவங்க புதிய பிரிவு 234H மற்றும் 139AA பிரிவு 2 கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே பேன் ஆதார் இணைப்பை செய்ய தவறும் பட்சத்தில் உங்களுடைய பேன் கார்டு செயலிழந்து போகும் அப்படின்னு வருமான வரித்துறை ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காங்க. செயல்படாத பேன் அட்டை வைத்திருப்பவர்கள் வருமான வரி சட்டத்தின் கீழே விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு கொஞ்சம் கடுமையாகவே சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. அப்படி இணைக்காத பேன் வச்சிருக்கிறவங்க வருமான வரி சட்டப்பிரிவு 272B கீழே 10000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, நிதி அல்லது பங்குகளை வாங்கிறது, 50000 ரூபாய்க்கு மேலே பேங்க்கில் பணம் பரிவர்த்தனைகள் பண்ணுறது, இன்னும் சில விஷயங்களுக்காக நமக்கு பேன் கார்டு கட்டாயம். இதில் ஏதாவது நீங்கள் செய்ய முற்படும் போது ஆதாருடன் இணைக்கப்படாத அதாவது செயல்படாத பேன் எண்ணை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் 10000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சரி, இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. உங்களுக்கு ஒவ்வொரு முயற்சிக்கும் இதே போல் தொடரும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தடவை ஃபைன் கிட்டியாச்சு இனி வராதுன்னு. அப்படி இல்லை, நீங்கள் இணைக்கிற வரைக்கும் இது தொடரும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் இல்லை லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, அப்போது வழியில் உங்களை போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபைன் கட்டிடுறீங்க. மறுநாளும் அதே மாதிரி நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் போனீங்கன்னா மறுநாள் அவங்க ஃபைன் போடுவாங்க. நேற்றே கட்டிட்டோமே அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பேங்க்கில் தான் ஆதாரும் கொடுத்துருக்குறோம் பேனையும் கொடுத்துருக்காங்க, அவங்க இணைச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, பேனையும் ஆதாரையும் இணைக்கும்போது அந்த ஆதார் கார்டுக்கு உங்களுடைய நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் வந்து மேற்கொண்டு அதை வந்து இணைக்க முடியும். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்காரங்க இணைச்சிருப்பாங்க, நம்ம மகளிர் குழுவில் வாங்கியிருக்கோம் அவங்க இணைச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, சரி வேண்டாம் எனக்கு பேன் கார்டு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் அப்படின்னா, இனி வரக்கூடிய எல்லா இதுக்கும் இனிமேல் இது வந்து கட்டாயமாகறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மகளிர் குழுக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வச்சு தான் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, பேன் கார்டு வந்து காமிக்காது. இதே சிபிலில் வேற எங்காச்சும் நீங்கள் பேங்க்கு இந்த மாதிரி போகும்போது தான் நீங்கள் பேன் கார்டு கேட்பாங்க, அங்கே வந்து உங்களுக்கு சிபிலில் காமிக்கும். இது ரெண்டும் இணைக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே நீங்கள் வாங்கியிருந்தாலும் இனி வந்து சிபிலில் வந்து இது எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளும் சிபில் பார்க்குறதுக்கு சிபில் ஸ்கோர் பார்க்குறதுக்கு நம்ம வந்து பேன் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இனி ஆதாரம் வச்சும் பார்க்கலாம். ஏன்னா ரெண்டும் இணைச்சாச்சு அப்படின்னா இது வேற அது வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால இதுலேயும் பார்க்க முடியும். நீங்கள் வந்து மகளிர் குழு இத்தனால வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வேற எங்காவது பேங்க்லேயோ வேற எங்காவது டூவீலர் லோனோ நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சு கொடுக்காது. ஏன்னா இத்தனால வந்து அவங்க சிபில் பார்க்குறது இதை வச்சு தான் இருந்துச்சு. இது ரெண்டும் இணைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நீங்கள் ஆதாரில் வச்சு மகளிர் குழுவில் பணம் வாங்கியிருந்தாலும் காமிக்கும், நீங்கள் பேன் கார்டை வச்சு எங்காச்சும் பண்ணியிருந்தீங்கனாலும் காமிக்கும், எல்லா விஷயத்துக்கும் உங்கள் டிரான்சாக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க்குக்குள்ளே வந்தே தீரும். அதுக்கான இதில் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, இப்போது இது எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா சில உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும், இந்த நாலேஜ் எதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் சில விஷயங்களில் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இது சொன்னேன். இப்போ வந்து இது எப்படி சிம்பிளாக இணைக்கலாம் அப்படிங்கிறது, எஸ்எம்எஸ் மூலமாகவும் இணைக்கலாம், நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலமாக இணைக்கலாம், மொபைல் மூலமாகவும் இணைக்கலாம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ இது எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு இ ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இ ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறதே அதுதான் வரும் உங்களுக்கு. அதுக்குள்ளே போகிறீங்க, போனதுமே இன்கம் டேக்ஸ் இ ஃபில்லிங் இன்கம் டேக்ஸோட அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேலிருந்து நாலாவதாக லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சரி இதுக்கு முன்னாடி நம்மளது இணைச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது எதுக்கு நம்ம செக் பண்ணிக்குவோம். மேலே பாருங்கள் ஏற்கனவே இணைச்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிளிக் ஏறணும் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பேன் நம்பரும் ஆதார் நம்பரையும் கொடுத்து வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் ரெட் கலரில் வந்துருச்சு, இல்லை நம்மளது வந்து இன்னும் இணைக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுக்கவும் ஹோம் பேஜுக்கு வர்றோம். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அங்கே வந்து நம்மளுடைய எல்லா டீட்டெயிலும் தர்றோம், பேன் நம்பரு ஆதார் நம்பரு அது என்ன நேம் அப்படின்ட்டு கேட்கும். நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அடிக்கணும். அதில் இன்சியல் இருந்து இன்சியல் ஸ்பேஸ் விட்டு இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அடிக்கணும். ஃபஸ்ட் எழுத்து பெரிய எழுத்து இருந்துச்சுன்னா அதே மாதிரி அடிக்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அடிக்கணும். அப்படி அடிச்சும் போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பேன் கார்டில் வந்து வெறும் வருஷம் மட்டும் இருந்துச்சு, டேட் இல்லாமல் உங்களுடைய பிறந்த டேட் இல்லாமல் வருஷம் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டிக் இருக்கும் அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணணும். வருஷம் இல்லை ஃபுல்லாக டேட்டை இருந்துச்சு அப்படின்னா அது வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்சா இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே எடுத்து கீழே வந்து அடிக்கிறோம். அந்த கேப்சாவில் வந்து நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி அடித்து விட்டுட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதாரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் தான் அடிக்கணும், வேற எந்த நம்பர் அடிக்கக்கூடாது, வேற எந்த நம்பர் அடிச்சிங்கனாலும் அது வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து லிங்க் ஆதார் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணினேன் அந்த பட்டனை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பாஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி மொபைல் உங்கள் கையில் இருக்கா அது ஆன் இருக்கா எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன் எஸ்எம்எஸ் மூணு தடவை தான் வந்து இதை நம்ம ட்ரை பண்ண முடியும். மூணு தடவை நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்க உங்கள் நம்பர் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா வராது, அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 24 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அடுத்த ட்ரை பண்ண முடியும். அதனால தான் அதுலேயே போட்டிருக்கோம் மூணு தடவை மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. பாருங்கள் எனக்கு வந்துருச்சு மெசேஜ், நான் அதை வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுமே பாருங்கள் லிங்க்கு ஆயிடுச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இல்லைன்னு வந்துச்சு, இப்போ பாருங்கள் லிங்க்குக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்க சொல்லுது, ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம போனாலே அங்கே இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 நம்பரையும் அடிச்சுட்டேன் நான், வியூ ஸ்டேட்டஸ் அடித்து பார்த்தப்போ அது கூட வந்து உங்கள் பேன் கார்டு வந்து ஆதார் நம்பர் கூட கனெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவ்வளோதான் இதோடைய வேலை.